நாடுகள் பாராட்டி வருகின்றன. காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவி செய்யும் பொதுமக்களும் அவர்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. இந்த தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் பொதுமக்கள் அவர்களுடைய தொண்டு போற்றுதலுக்குரியது, மெச்சத்தகுந்தது. நாம் அனைவரும் இந்த கஷ்ட காலத்தில் அவர்கள் செய்யும் உதவியை சேவையை மதிக்கிறோம், நன்றியுடையவராக இருக்கிறோம். இருங்க, இன்னும் முடிக்கல. இதில் தடை எதுவும் விதிக்கப்படவில்லை, வழிமுறை மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நடந்தது, வெள்ளம் வந்தப்போ புயல் வந்தப்போல்லாம் எல்லாரும் போய் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து அப்போ 144 தடை உத்தரவு கிடையாது, அப்போ வந்து தொற்று நோய் கிடையாது. அதனால் அதே மாதிரி இதை எடுத்துக்க முடியாது. அதை போய் கொடுக்குறவங்களும் எல்லாரும் அனுமதி இல்லாமல் அவங்கவுங்க போய் கொடுத்துட்டு இருந்தால் இந்த 144 தடை உத்தரவுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ரெண்டாவது, அவர்களுடைய பாதுகாப்பும் இது முக்கியமாக இருக்குது. அவர்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியமாக இருக்குது. அவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அதற்காக தான் இந்த வழிமுறை மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. அவர்கள் உதவி செய்யக்கூடாது, கஷ்டப்படும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று எந்த தடையும் விதிக்கவில்லை. அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவோ, வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாகவோ, அல்லது கார்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸர் அண்ட் அபவ் அந்த அதிகாரிகள் மூலமாகவோ அவர்கள் இந்த உதவிகளை செய்யலாம். அவர்கள் எங்கு விரும்புகிறார்களோ, யாருக்கு அந்த உதவியை செய்ய விரும்புகிறார்களோ அந்த உதவியை அவர்கள் செய்யலாம். அதற்கு எந்த தடையும் கிடையாது. தடை என்பது தவறான விளக்கம், வழிமுறை மாற்றம் என்பதுதான் உண்மை. காவல் நிலையங்களை அணுகலாம், கார்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸ் அணுகலாம், அதே மாதிரி வருவாய்த்துறை அலுவலர்கள் கலெக்டரேட் அவங்க அந்த அலுவலர்களையும் அணுகி அவர்கள் மூலமாக இந்த உதவியை செய்யலாம். இப்போ இதுதான் முதல் பாதுகாப்பு பணி. இல்லை, பெண் காவலர்களுக்கு எல்லா இடத்துலையும், கொரோனா சம்மந்தப்பட்ட இடத்துலையும் அவர்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கின்றன. இதுவரைக்கும் எந்த வசதி இல்லைங்கிற மாதிரி எந்த புகாரும் வரவில்லை. நம்ம ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் இருக்காங்க, அவங்க ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு அவர் சொல்லுவார். சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். தன்னார்வலர்கள் தற்போது உணவுப் பொருட்கள், மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை விநியோகிப்பதற்கான தடை என்பது இல்லை. அவர்கள் உரிய முறையில் காவல்துறை மூலமாகவோ அல்லது நகராட்சி மாநகராட்சி அலுவலர்கள் அலுவலகங்கள் மூலமாகவோ அந்த பொருட்களை விநியோகம் செய்யலாம் என்ற விளக்கத்தை காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் அளித்திருக்கிறார்.